ஏய் சஞ்சு சார், வண்டி எடுத்துட்டு வா. ஓகே சார். பொருள் கையில் வந்த உடனே ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி பையன் என்ன இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வை. நடுவில் ஏதாவது கேமாட நினைச்ச நீங்க சொல்றதை எல்லாமே ஓகே. முதல்ல என் கிரவுனை அனுப்புங்க. உங்க பையன் கண்டிப்பா உங்க கையில் திடும். பத்திரமே திடும். இது வர்மனோட ப்ரோமிஸ். எப்படி பார்க்கீங்க நீங்க? இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் கூட தெரியல. நீங்க திருப்பி வந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்குன்னா எனக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அம்மா ரித்து ஸ்வேதா இவங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. என்னையே பங்க கூட்ட வந்தீங்க. வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம் போலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் உட்காந்து பேசலாம். நீங்க வெளியே இப்போ நீ ஒரு மோசமான குரூப் கிட்ட இருந்து வெளியே வந்திருக்க. டெஃபினட்டா அவங்க உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டா வீட்டுக்கு போனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை. நான் டிஜிபி கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு காலையில் ரெண்டு பேரும் டிஜிபி கிட்ட போகலாம். நீ நடந்தது எல்லாம் அவர்கிட்ட சொல்லு. அந்த குரூப்பை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் அவுட் பண்ணி அவங்களெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகணும். அதான் நமக்கு சேஃப். சரிப்பா. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலைல பேசுகிறேனே. அர்ஜுன் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிடமாப்பா? இல்லைப்பா, அதான் எல்லாம் சொல்லிட்டு நிப்பா. கேஸில் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ப்ராசஸில் என்ன வேணால் இருக்கலாம். ஒருவேளை நான் செட்டு கூட போயிருக்கலாம். அது கூட ஓகே. இப்போ நீங்கள் இதில் இன்வால்வ் ஆனால் உங்கள் ஷேடோவில் இது மொத்தத்தையும் பண்ண மாதிரி ஆகிடும். டிபார்ட்மெண்ட்டில் எனக்கான வர வேண்டிய க்ரெடிட்டும் வராமல் போயிடும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. இந்த மொத்த குரூப்பையும் கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீங்க இந்த கேஸ்க்குள்ள வராம இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளீஸ் பா, எனக்காக. ஓகேப்பா, எதுக்கும் இதுவும் கையில் இருக்கட்டும். ஹலோ,
எங்க அப்பா எல்லாத்தையும் டிபார்ட் போன்ல வேண்டாம், டாப் பண்ணுவாங்க. நேரில் வா, பேசிக்கலாம்.